ஸ்னேஹாலயா சில்க்ஸ் இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. அபுதாபியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோவில். இன்று மாலை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. அபுதாபி ஜாயத் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மைதானத்தில் பிரதமர் மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. மைதானத்திற்குள் பிரதமர் மோடி நுழைந்ததும் இந்திய வம்சாவளியினர் மோடி மோடி என்று கோஷம் எழுப்பி உற்சாகம். அபுதாபியில் புதிய வரலாற்றை உருவாக்கிய உங்களால் பாரதம் பெருமை கொள்கிறது. அபுதாபியில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பிரதமர் மோடி நெகிழ்ச்சி பேச்சு. ஐசே 1.25 லட்சம் से अधिक स्टूडेंट पढ़ रहे हैं, ये युवा साथी भारत व्यय की समृद्धि के सारथी बनने जा रहे हैं. மூவர்ண நிறத்தில் இந்தியா என்ற வாசகத்துடன் ஒளிர்ந்த உலகின் மிக உயரமான புஜ் கலிஃபா கட்டிடம். ஐக்கிய அரபு அமீரக பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடியை வரவேற்கும் விதமாக துபாயில் சிறப்பு ஏற்பாடு. முதல் நாள் போராட்டம் முடிந்ததும் டிராக்டர்களில் அமைக்கப்பட்ட கூடாரங்களில் தங்கிய விவசாயிகள். சாலையில் நிறுத்தி வைத்திருந்த வாகனங்களிலேயே உணவு சமைத்து சாப்பிட்டனர். திட்டமிட்டபடி டெல்லிக்கு பேரணி செல்வோம் என்று விவசாயிகள் அறிவித்ததன் எதிரொலி. வாகன தணிக்கையில் டெல்லி போலீசார் தீவிரம். பஞ்சாப் ஹரியானா விவசாயிகளின் போராட்டத்தால் டெல்லி எல்லையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சிங்கு எல்லையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. டெல்லி நொய்டா இடையே செல்லும் பறக்கும்படி சாலையிலும் கடும் போக்குவரத்து நெரிசல். வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்ற காட்சிகள். டெல்லி நோக்கி பேரணி செல்லும் விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் வீசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விவசாயிகள் குற்றவாளிகள் அல்ல எனவும் திமுக எம்பி கனிமொழி காட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட இருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தியும் தனி தீர்மானம் கொண்டு வருகிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இரண்டாவது முறையாக ஜாமீன் கோரிய மனு.
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. அரசு அலுவலர்கள் ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்துள்ள வேலைநிறுத்த அறிவிப்பினை கைவிட வேண்டும். விரைவில் நிதி நிலைமை சீரடைந்தவுடன் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசி கோரிக்கைகள் தொடர்பாக அரசின் முடிவினை அறிவிக்க வேண்டும். அமைச்சர் வெளியிட்ட செய்தியை முற்றிலுமாக நிராகரிப்பதாக கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் நாளைக்கு வேலைக்கு செல்லாவிடில் ஊதியம் கிடையாது. ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்த நிலையில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா எச்சரிக்கை. திருப்பத்தூரில் காங்கிரஸ் கட்சியினரிடையே கோஷ்டி மோதல். திடீரென்று இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் கைகலப்பு. இமாச்சல் சட்லஜ் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த வெற்றி துரைசாமியின் உடல் சென்னை கண்ணம்மாம்பேட்டை மின் மயானத்தில் தகனம். திரளான மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இதுதான் அவனது கடைசி பயணம் என்று தாம் நினைக்கவே இல்லை. மகன் உடலை தகனம் செய்த பின்னர் கண் கலங்கி பேசிய சைதை துரைசாமி. அப்படி அழுத்தி சொன்னால் போகாமல் இருப்பவன் இந்த முறை இது கடைசி என்று சொல்லி அது இவனுக்கு இது கடைசி பயணமாக இருக்கும் என்று நான் ஒரு காலம் நினைக்கவே இல்லை. ஒரு மகன் போனாலும் பல மகன்களும் மகள்களும் தமக்கு இருக்கிறார்கள். மனம் கலங்காமல் இன்னும் வலிமையோடு பயணிப்பேன் என்று சைதை துரைசாமி உருக்கம். போனாலும் எனக்கு பக்கபலமாக என்னுடைய மகன்கள் இருக்கிறார்கள், மகள்கள் இருக்கிறார்கள் என்ற மன வலிமையோடு நான் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இமாச்சலில் கார் விபத்தில் மரணமடைந்த வெற்றி துரைசாமி உடலுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அஞ்சலி. வெற்றி துரைசாமியின் உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி. அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் இறுதி மரியாதை. தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டம் மூலம் 28 லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். நமது முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டம் என்ற சிறப்பான திட்டத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கி வைத்தார். 2 ஆண்டுகள்ல இன்று வரை கிட்டத்தட்ட 28 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம், நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் குறித்து அவதூறு பேசியதாக புகார். திமுக எம்பி ஆர் ராசா 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு என்று அதிமுக சார்பில் நோட்டீஸ். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த இளைஞருக்கு அரிவாள் வெட்டு. தப்பியோடிய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி ரயில்வே கேட் அருகே ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி. ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி பதவிக்கு இன்று மனு தாக்கல் செய்கிறார். பில்கிஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் குஜராத் அரசு மறு ஆய்வு மனு தாக்கல். தீர்ப்பில் இடம்பெற்றுள்ள தங்களுக்கு பாதகமான கருத்துக்களை நீக்க கோரிக்கை. மேற்குவங்கத்தில் சந்தேஷ்கொலை வன்முறையை கண்டித்து எஸ்பி அலுவலகம் முன்பு பாஜகவினர் போராட்டம். போலீசார் கைது செய்து வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றியதால் பரபரப்பு. மேற்குவங்கத்தில் இந்திய விமானப்படையின் பயிற்சி விமானம் கீழே விழுந்து விபத்து. ஆபத்தை முன்பே உணர்ந்த விமானிகள் பாராசூட் உதவியுடன் தப்பித்ததாக அதிகாரிகள் தகவல். ஆந்திராவில் நடுக்கடலில் திடீரென்று தீப்பற்றி எரிந்த மீன்பிடி படகு. இந்திய கடற்படை கப்பல் விரைந்து சென்று தீயை அணைத்ததன் பரபரப்பு காட்சி. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் சமீபத்தில் பனிப்பொழிவு ஏற்பட்டதன் எதிரொலி. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. இந்திய அணியில் தேர்வாக வேண்டும் என்றால் ரஞ்சி உள்ளிட்ட உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட வேண்டும். இல்லையென்றால் ஐபிஎல் போட்டிகளில் விளையாட முடியாது என்று பிசிசிஐ எச்சரிக்கை. இந்திய சுத்திகரிதல் வீராங்கனை ரச்சனா குமாரிக்கு 12 ஆண்டுகள் தடை விதித்து சர்வதேச தடகள சம்மேளனம் உத்தரவு. ஊக்க மருந்து பரிசோதனையில் பல முறை தோல்வியடைந்ததால் நடவடிக்கை. நடிகர் இளவரசு தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மன்னிப்பு கோரிய பாண்டிபஜார் காவல் நிலைய ஆய்வாளர்கள். நிதி முறைகேடு புகார் தொடர்பான விசாரணையை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்கவில்லை என்று கூறி தொடர்ந்த வழக்கில் போலீசார் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல். காதலர் தின ஸ்பெஷலாக நடிகை நயன்தாரா வெளியிட்ட வீடியோ. காதல் எமோஜியுடன் பதிவிட்டுள்ள வீடியோவிற்கு குவியும் லைக்ஸ். கத்தார் சிறையிலிருந்து இந்தியர்கள் விடுவிக்கப்பட்டதன் பின்னணியில் இருந்ததாக வெளியான தகவலுக்கு ஷாருக் கான் மறுப்பு. மீட்பு நடவடிக்கையின் பின்னால் மத்திய அரசு மட்டுமே இருப்பதாக விளக்கம். சென்னை திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதற்கால யாக பூஜை. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருகி வழிபாடு. திருப்பதி காலஹஸ்தீஸ்வரர் கோவிலில் வெளிநாட்டினர் சுவாமி தரிசனம். இத்தாலியிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் பாரம்பரிய உடையணிந்து வழிபாடு. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.